ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்ஸ்டாகிராமில் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிருக்கு. ஃபாலோவர்ஸுங்கிறத தாண்டி லைக் மோர் லைக் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வெல்விஷர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷஸ், ப்ரேயர்ஸ், காமெண்ட்ஸ், அட்வைஸ், சஜஷன் அண்ட் ஆர்ட் ஒர்க், போயட்ரி, வீடியோ எடிட்ஸ், இந்த மாதிரி நிறைய நிறைய அன்பு, சந்தோஷம் இதை நிறைய கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சொல்கிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு இந்த லைவை தவிர வேறு ஆப்ஷன் தெரியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி லைவ் வரலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் சோஷியல் மீடியாலலாம் நான் ஆக்டிவாக இருந்ததே கிடையாது முன்னாடி. பட் என்னை ஆக்டிவ் ஆக்குனதே நீங்கள் தான். ஃபோட்டோஷூட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவாக இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறம் குக் வித் கோமாளிக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. நிறைய ஃபேமிலிஸ் கிடச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது, பிடிக்குதுன்னு கேட்கும் போதே அவங்க அன்பை காட்டும் போது இதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்றதான் தோணிருக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் எனக்கு கிடச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. சோஷியல் மீடியாவில் நான் அப்லோட் பண்ணுற நிறைய விஷயங்கள் அவங்க ஒரு பிகர் க்ரௌடுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ ரைட் ஃப்ரம் ஜோக்கர், ஃபோட்டோஷூட், குக் வித் கோமாளி அண்ட் கலக்கப்போவது யார், அண்ட் அதுக்கப்புறம் மூவி இத்தனைக்கும் ஃபார்முலா கூட அனௌன்ஸ் பண்ணலை, அந்த டைம்லேயும் நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஸோ உங்கள் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஹாய் ஹாய் மாரி, ஹலோ. அண்ட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன். எனக்கு நெல்லை சுரேஷ் ஹாய். லாக்டவுனில் எல்லாரும் பிஸியாக இருக்கீங்களா? ஹாய் ஹாய். எனக்கும் ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் இருக்காங்க. பட் சோஷியல் மீடியாவில் எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன். புகழண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காருன்னு நினைக்கிறேன். நானும் பேசி நாளாச்சு, பட் ஃபார் ஷுர் அவர் நல்லா இருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் பிக் ஃபேன். தேங்க்யூ. டெல் எஸ் அபவுட் ஜோக்கர் மூவி. ஜோக்கர் மூவி இண்டஸ்ட்ரியில் எனக்கு கிடைச்ச ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. அண்ட் பிகினிங்லேயே அப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சது, அதுவும் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. அண்ட் எப்போவுமே அது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மூவியாக இருக்கும் எனக்கு. மல்லிகாங்கிற ரோல் மெயினாக. வை நாட் வேரிங் சாரி? சாரி கட்டுறேன் மேபி. இன்னும் அதுக்கான எதுவும் இப்போது ஈவெண்ட்ஸே வரலையே, ஷோஸ் பண்ணல. ஸோ சாரி, நெக்ஸ்ட்டு நான் ஏதாவது ஒரு ஷோக்கு சாரி கட்டுறேன். இந்த ஸ்மைல் க்யூட். தேங்க்யூ, லைக் யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அக்கா நேம் சொல்லுங்க. என்னோடய சிஸ்டர் நேம் சுந்தரி திவ்யா. அவங்க காஸ்ட்யூம் டிசைனராக இருக்காங்க. அண்ட் என்னோட பிரதர் பரசுராமன், பரசு பாண்டியன், அவர் கேமிங் படிச்சிட்ருக்காரு துபாயில். ஹலோ ஹாய் லியாகத். Hi Maddy, I'm good. How are you? Hello Mani. Next movie eppo? In the lockdown la mudinjadhukku apram shooting start pannuvaanga nenikira. Ena adu already shoot poirundiruka vendiyadhu, but ipo ulla situation nala shoot panna mudilla. So en name sollunga. Hi Guru Prasad. If you want to have a super power, what kind of power you want? Inna power namma nenikkaradala seiyakoodiya oru power, adhiley ellame adangirum illaya.
ஃபேன் பேஜ் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நான் நிறைய ஃபேன் பேஜஸ் டெஃபினட்டாக பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டோரிஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய அதுக்காக எஃபர்ட் போடுறீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ரெஸ்பெக்ட் நான் கொடுப்பேன். ஸோ அந்த ஃபேன் பேஜஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். டு யூ லைக் திஸ் லாக்டவுன்? ஸ்டார்டிங்கில் பிடிக்கவே இல்லை, பட் இப்போது இந்த ஸ்கெடியூலுக்கு நம்ம யூஸ்ட் ஆக வேண்டிய சிச்சுவேஷன்றதுனால வேறு வழி இல்லை. நான் உங்கள் குக் வித் கோமல் எபிசோட் எல்லாம் பார்ப்பேன், எல்லாம் பிடிக்கும். தேங்க்யூங்க. ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா? பண்ணுறேன் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டயட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் வந்து லாக்டவுன்லேயும் ஃபாலோ பண்ணுறேன். ஃப்யூச்சர் தமிழ் அதை நான் சவுண்டாக படிக்கக்கூட பயமாக இருக்குது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வருங்கால சீம், நீங்கள் எக்ஸாமில் எப்போயாவது பிட் அடித்து எழுதியிருக்கீங்க? பிட் அடித்தது இல்லைங்க. ஹாய் சசி. புகழ் அண்ணா என்ன பண்ணுறாங்க? புகழ் அண்ணாட்ட தான் கேட்கணும். தேங்க்யூ அறிவாளி அக்கா, நேம் சொல்லுங்கள். ஹாய் சிவா. வென் கேன் ஐ கெட் மேடி? யூ ஆர் மை ஃப்ரெண்ட். உங்களுக்கு எதுக்கு என்னோடய ஆட்டோகிராஃப்? ஒர்க் அவுட் வீடியோஸா? சரி ஓகே, ட்ரை பண்ணுறேன் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஹாய் வினு. ஹாய் ரஞ்சித். அம்மா கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? சின்ன வயசில் வாங்கியிருக்கேன். நானும் என்னோடய சிஸ்டரும் கொஞ்சம் அதிகமாகவே சண்டை போட்டோம் அந்த டைமில். ஸோ அப்போது ரொம்ப டாலரேட் பண்ண முடியலனா அடி வாங்கியிருக்கேன். தேங்க்யூ. ஹாய் சரவணா. ஹாய் நவீன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் 2D ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு மூவி சைன் பண்ணியிருக்கேன், அண்ட் சிவகுமார் சார் ப்ரொடக்ஷனில் ஒரு மூவி சைன் பண்ணியிருக்கேன், அண்ட் வெப்சீரீஸ் ஒன்று போயிட்டுருக்கு. சமைக்க தெரியுமா? ஏதோ மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தெரியும். லாக்டவுன் எப்படி போகுது? வெப்சீரீஸ் ஏதாவது பார்ப்பேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன், போர் அடித்தா குக் பண்ணுவேன், நம்மளோட ஃபேவரட் டெரஸ்க்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பாட்டு கேட்பேன், புக்கு படிப்பேன். அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்ன ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறீங்க, ஸோ உங்களோட வீடியோஸ்லாம் பார்ப்பேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்த டைம் இது. இதோ இப்போ இருக்கேனே. நீங்கள் இன்ஜினியரிங் படித்தது எங்களுக்கு பெருமையாக இருக்குக்கா. என்ன, நானும் இன்ஜினியர் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒன்று கேள்விப்படுறேன். தேங்க்யூ. நைஸ் இயரிங்ஸ். தேங்க்யூ. இது என்னோடய பிரதரின்லா வந்து டிசைன் பண்ணது. அவர் பேர் வெங்கி நானி. ஸோ நாராயணா பர்ல்ஸ் ஓன் பண்ணுறாரு. இந்த மாதிரி இயரிங்ஸ் வேணும்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன டிபார்ட்மெண்ட்? நான் படித்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஹாய் விமல். நெக்ஸ்ட் ஃபோட்டோஷூட் எப்போ? எடுத்திருக்கேன், ஸோ இன்னும் அப்லோட் தான் பண்ணல. ஸோ அப்லோட் பண்ணுறேன். சென்னையில் தான் இருக்கேன் இப்போ. ப்ளீஸ் சிங்கிங். ஒர்க் அவுட் பண்ணுறது பெருமையாக இருக்குது, நானும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். தேங்க்யூங்க. பெருமைப்படுற அளவுக்கு நான் இன்னும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலை, பட் தேங்க்யூ. புகழ் அண்ணாவோட லைவ் பண்ணுங்க. ஓகே, அவர்கிட்ட கேட்குறேன். ஹாய். வை நோ மேரேஜ்? இப்போதைக்கு மேரேஜ் பண்ணுற ஐடியா இல்லைங்க. சிங்கர்ஸ்
கொஞ்ச நேரம் கழிச்சு பாடுறேன். முத்துக்குமரன் நேம் சொல்லுங்க. ஹாய் முத்துக்குமரன், ஹாய். மெசேஜ்க்கு ரிப்ளை தெரிலங்க, மேபி மிஸ் ஆயிருந்திருக்கலாம். பட் சாரி, மெசேஜை மிஸ் பண்ணியிருந்தேனா அப்துல். வாய்ஸ் சூப்பராக இருக்கா, தேங்க்யூ. அப்கமிங் மூவிஸ் நான் சொன்னேன், பட் நேம்ஸோ இல்லை டீம் எல்லாமே வந்து அவங்க டீமில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃப்யூச்சர் பிளான்ஸ் இப்போதைக்கு மூவிஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். வெப்சீரீஸ் ரிலீஸ் வந்து ஆக்சுவலி 70% ஷூட் முடிஞ்சிருச்சு, இன்னும் 30% ஷூட் இருக்குது, அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள் நேம், எங்கள் நேம் சொல்லுங்கக்கா. சுந்தர், ஹாய் சுந்தர். தலை ஃபேன் ஒரு தளபதி ஃபேன், நான் தளபதி ஃபேன். என் லவருக்கு ஹலோ சொல்லுங்கள். உங்கள் லவர் பேர் என்ன? ஹாய் சிவராஜோட லவர். பிக் பாஸ் தமிழில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? தெரியலங்க, இன்னும் எனக்கு எதுவும் யாரும் பிக் பாஸ்க்கு அப்ரோச் பண்ணல, பண்ணாங்கன்னா நான் சொல்கிறேன். சாங் என்னோட பிரதர் பக்கத்தில் இருந்துட்டு வேணா அப்படின்னு சொல்கிறாரு பாடுறதுக்கு. ரஜினி ஆர் கமல்? ரஜினி சார். ஹாய் சஹமேஹா, ஹாய் தனுஷா. சிவகார்த்திகேயன், ரெண்டு பேருமே பிடிக்குங்க. தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிவகார்த்திகேயனோட அவர் வந்து ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர் சார், ரெண்டு பேரையும் பிடிக்கும். ஐ லைக் த பர்சன் யூ ஆர் ஒன் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். பாட்டா? சரி ஓகே. பரசு, ஒரு நிறைய பேர் பாடுறதுக்கு கேட்குறாங்க, ஸோ உன்னோட இதை மீதிரி நான் பாட வேண்டிய நிலைமை இருக்கும். விஜய் சார் படத்தில் வர பாட்டி பாடுறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னை தான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச துடிச்சு தோளில் தூங்கிடுவேன், உனக்காக உனக்காக. அநேகமாக பாடினதுக்கு அப்புறம் பாதி பேர் லைவ்லேருந்து எக்ஸிட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலை சாங் பாடுங்கக்கா. என்ன பாட்டு தலை சாங் நீங்களே சொல்லுங்கள். இப்போ கரெக்டாக ஒருத்தங்க போதும் போதும் சொல்லிட்டாங்க, ரிஸ்க் எடுக்கக்கூடாது இனிமேல். சரி, அஃப்கோர்ஸ் எனக்கு அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். ஒரு கப் காஃபி கண்டிப்பாக. பட் இப்போ எங்கே போய் காஃபி குடிக்கிறது? லாக்டவுனில் எல்லோரும் வீட்டில் தான் காஃபி குடிக்கணும். அண்ட் நான் காஃபி குடிக்க மாட்டேன், வேணால் க்ரீன் டீ குடிக்கலாம். ஏன் இப்போதெல்லாம் சாரீ போடுறது இல்லை? நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு தெரில. ஈவெண்ட்ஸ் அண்ட் ஷோஸா இல்லை ஃபோட்டோஷூட்டு கேட்குறீங்களான்னு தெரியல. பட் சீக்கிரம் வேணால் ஒரு சாரி ஃபோட்டோஷூட்டோ இல்லை ஷூட்டிங்க்கு நான் சாரி போட்டுக்கிறேன். குட்டி பவுல், அந்த குட்டி பவுலோட பெருமைலாம் புகழ தான் செய்கிறோம். ஹாய் ரஜினி ராமு.
ஹாய் ஹாய் மீனா. ஸோ நீங்கள்லாம் லாக்டவுனில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். டெரஸ் கார்டனிங் பற்றி ஒரு வீடியோ போடுங்க. ஷியோர் நான் போடுறேன். பட் இப்போதைக்கு ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால அந்த டெரஸில் இன்னும் நான் கார்டன் செட் பண்ணலை. அதனால தான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய வீடியோஸ் அதை பற்றி போடலை. பட் சூன் நான் வந்து ஒரு கார்டன் செட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். வைத்தீஷ், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வைத்தீஷ். பிளாக் சாரியில் உங்கள் ஃபேன்ஸுக்காக. சரி, ஓகே, கண்டிப்பாக நான் மைண்டில் வச்சுக்கிறேன். நான் ஃபோட்டோஷூட் பண்ணும்போது பிளாக் சாரியில் பண்ணுறேன். சமைக்க தெரியுமா? அதான் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு சமைப்பேங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்லுங்களா? சத்தமாக பேசுங்க. சாரி, ஆடிபிளாக இல்லையா? சாரி, லவுடாக பேசுகிறேன். லவ் யூ ஸோ மச். ஹலோ, ஹாய் பிரியா. கமெண்ட் வருது, யாரோ ரொம்ப சோகமாக கேட்குறீங்க. கமெண்ட் வருது. ஓ, டல்கோனா காஃபி ட்ரை பண்ணிங்களா? சூப்பர். ரஜினி சார் பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்லுங்கள். என்ன பஞ்ச் டயலாக் சொல்லலாம்? வை யூ டுக் ஆக்டிங் ஆஸ் யுவர் ப்ரொஃபஷன்? அது ஒரு ஹாப்பி ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. நான் அதை பிளான் பண்ணிலாம் ஆக்டிங் கரியருக்குள்ளே வரலை. பட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே அது ஒரு பேஷன் மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணேன் ஆக்டிங் ஃபீல்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ரஜினி சார் பஞ்ச் டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று வந்து, பீயிங் குட் யூ வில் நெவர் ஃபீல் பேட், பீயிங் பேட் யூ வில் நெவர் ஃபீல் குட். இதை ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ கெட் மில்லட்ஸ் எக்ஸெட்ரா, ஐ ஃபாலோ யுவர் டயட். சூப்பருங்க. எப்போ தலை அஜித் கூட எப்போ நடிப்பீங்களா? நான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் வேணான்னு சொல்லுவேனா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக அஜித் சாரோட நடிக்க எனக்கும் ஆசை. ஃபேவரட் ஹீரோயின் இன் தமிழ்? நயன்தாரா மேம். ஹாய், உங்களுக்கு கோவமே வராதா? சிரிச்ச முகமாகவே இருக்கீங்களே. இதை ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு கோவம் வருங்க. எனக்கு ஏன்னா நிறைய பேர் எனக்கு கோவமே வராது அப்படின்னு என்னை அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு லைட்டாக கில்ட்டியாக இருக்கும். ஏன்னா எனக்கும் கோவம் வரும். மேபி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஆஃபனாக கோவம் வராதுங்கிறது கம்மியாக இருக்கலாம், பட் கோவம் வரும். தேங்க்யூ. ஹாய், பாட்டு பாடிட்டேங்க. இதுக்கு மேலே பாடினா உங்களுக்கெலாம் சேஃப் இல்லை, அதனால் பாட மாட்டேன். டெய்லி லைவ் வாங்க. யுவர் ஸ்மைல் கிவ்ஸ் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ. ஐ லவ் தலா அஜித் குமார்னு சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் ஐ லவ் தலா அஜித் குமார் சார். கோவத்தை பார்க்கணுமா? என்னோடய சிஸ்டர்கிட்டையும் பிரதர்கிட்டையும் என்னோடய அம்மாக்கிட்ட இவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா என் கோவத்தை பற்றி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா. ஹாப்பி பர்த்டே சர்வித். ஹாய் ஜாக். பிரதர் கூட சண்டை போடுவீங்களா?
இல்லைங்க பிரதர் கூட பெருசாக சண்டைலாம் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து பிரதர் பிறந்தார். ஸோ அவர் எங்களுக்கு ஒரு ரொம்ப குட்டி பிரதராகவே பார்த்து பார்த்து சண்டையெல்லாம் வர்றதில்லை. கேபி வைஷோ, ஐயோ அந்த கமெண்ட் போயிடுச்சு, என்ன கேட்டிங்கன்னு தெரில, சாரி. ஹாப்பி பர்த்டே மிது. என் சிஸ்டர் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டா ஐடி டக்குன்னு ஞாபகம் இல்லையே. சுந்தரி டிசைனர். குக் வித் கோமாலிலே உங்களுக்கு பிடிச்ச கோமாளி? உண்மையை சொல்லணுன்னா அவங்க உள்ள எனக்கு அந்த ஷோவில் ரொம்ப பிடிச்சதே அவங்க எல்லோரும் தான். ஸோ ஒருத்தங்கன்னு சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ மணி. உங்கள் பிரதர் ஷோ, சரி ஒரு ஹலோ சொல்லுங்கள் பிரதருக்கு. பரசு ஹாய் சொல்லிட்டு போய். என்னோட பிரதர் பரசு பாண்டியன் அவர் தான் வந்துக்கிட்டே இருக்கா கமெண்ட்ஸ். ஹாப்பி பர்த்டே. ஹாய் ஹாய் பிராடி, ஹாப்பி பர்த்டே. பரசுக்கு ஹாய் சொன்னு சொல்லுங்க. விஷால் குமார், ஹாய் விஷால். ஹாய் உதயா. ஸோ இவர் தான் கேமிங் படிச்சுட்டு இருக்காரு துபாயில். த பிளேஸ் வேர் யூ ஃபீல் பீஸ், என்னோட வீடு. ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கணும். எனக்கு வீடு தான். ஹாய் ப்ரோ, லியாக்கத் உனக்கு ஹாய் சொன்னார். பிரதரும் ஹாய் சொன்னார். மேரேஜ் இப்போத்துக்குள்ளே ஐடியாவே இல்லைங்க. ஸோ மேரேஜ் பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கீர்த்தி பாண்டியன் பற்றி சொல்லுங்கள். கீர்த்தி என்னோட சித்தப்பாவோட டாட்டர். தும்பான்னு ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அவங்க ஒரு மூவி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. எங்கள் ஊர் பொண்ணு, நானும் திருநெல்வேலி தான். ஹாய் ஹாய் சர்மா. பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் பெஸ்ட் மூமெண்ட் இன் ஸ்கூல் டேஸ். ஸ்கூல் டேஸில் நிறைய இருக்கே, நிறைய நாட்டி மூமெண்ட்ஸ் இருக்குது. பெஸ்ட் மூமெண்ட்ஸ் டக்குன்னு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. பட் நாட்டியாக உள்ளது நிறைய ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் வீடும் ஸ்கூலும் பக்கத்து பக்கத்து பில்டிங் இருக்கும். அப்போ வந்து ஒரு வாட்டி லன்ச் டைமில் வந்து வீட்டு மாடியிலேருந்து ஸ்கூல் மாடிக்கு அப்படியே போய் டைரெக்டாக நான் அட்டன் பண்ணேன். அசம்பிளி ஒரு வாட்டி அட்டன் பண்ணேன். லஞ்சுக்கு அதே மாதிரி டெரஸ் டு டெரஸ் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன். ஸோ இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, தப்பு. ஹாய் சுமி. பாண்டியா ஹாய் பாபா. ஜோக்கர் மூவியிலேருந்து உங்கள் ஃபேன்ஸ் ரொம்ப பெரிய நன்றிங்க. ஏன்னா உண்மையிலே மல்லிகாங்கிற ரோலுக்கு நிறைய சப்போர்ட் அந்த டைம்லேயே கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வீடு எங்கே இருக்குது? சென்னையில் இருக்கு. சவுண்டாக பேசணுமா? சாரி மறந்துட்டேன், சவுண்டாக பேசுகிறேன். உமா மேம் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ மேம், லவ் யூ. குக் வித் கோமாளியில் உமா மேமும் நானும் நிறைய மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய பேசுவோம் பிரேக் டைம்லலாம். என்னோடய கம்பெனி வந்து உமா மேம் தாங்க. தேங்க்யூ மேம். ஹாய் முகேஷ்குமார். கண் அடிங்க. என்னோட கண் குட்டி எல்லாடிக்கு வருமா தெரில. லவ் யூ மேம். ஹாய் ராஜ். சவுண்ட் சவுண்ட் சுந்தரி. சுந்தரி என்னோட சிஸ்டர். விஜய் டிவி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இல்லைங்க, இந்த லாக்டவுன் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. நானும் வெயிட் பண்ணிருக்கேன்.
தேங்க் யூ மெர்சல். ஹாய் மை லவ் டு அம்மா. உமா மேம் நான் சொல்லிடுறேன், அம்மாவுக்கு டெஃபினட்டாக வந்து சொல்லிடுறேன். அண்ட் இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே நம்மெல்லாம் மீட் பண்ணலாம். ஒரு பாட்லக் மாதிரி வச்சு நீங்கள் நல்லவே குக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் உங்கள் குக்கிங்கை சாப்பிட வெயிட் பண்ணிருக்கேன். ஹாய் சரத்குமார், இன்னும் எத்தனை மணி நேரம் லைவில் இருப்பீங்க? இன்னும் ஃபியூ மினிட்ஸ். நிக்நேம்னு பெருசாக எதுவும் இல்லைங்க, என் பேரே ரம்யான்னு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்றதுனால பெருசாக எனக்கு எதுவும் நிக்நேம் வைக்கலன்னு நினைக்கிறேன். மெசேஜ் வந்து பார்ப்பேன், நிறைய பேரோட மெசேஜ் நான் பார்ப்பேன். பட் சில நேரங்களில் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இந்த லைவில் வந்தேன். ஸோ எனக்கு மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, லவுடாக பேசணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து லைவில் கமெண்ட் பண்ணி உமா மேமுக்கு ஹாய் சொல்கிறாங்க. ஹாய் பிரியா. ஹலோ. அண்ட் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ஃபேமிலியே பெரிய ஃபேன், அது என்னோட சிஸ்டர் ரிமைண்ட் பண்ணுறாங்க. அது ட்ரூ, ரொம்பவே ட்ரூவான விஷயம். உங்களோட லவ் வந்து எனக்கு மட்டும் கொடுக்காமல் என்னோட சிஸ்டர், என்னோட பிரதர், என்னோட பிரதர்இன்லா, என்னோட அம்மா எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ஃபேமிலிக்கே சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். சுந்தரி மேம் லைவா? அவங்க என்னோட லைவில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அவங்க செப்பரேட்டாக லைவில் வேணால் வர சொல்கிறேன். தேங்க்யூ சந்தியா. ஹாய் பொன்முருகன். ஹாய் அருண் பாண்டியன். ஹாய் ஜெஃபர். ஹாய் கோபி. ஃபேமிலி பிக் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி குக் வித் கோமாளிக்கு அப்புறம் எனக்கு என்ன நிறைய பேரோட ஃபேமிலியில் உண்மையிலே என்னை இன்க்ளூட் பண்ண மாதிரி நான் ரியலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. அதனால தான் சிஸ்டர்னு சொல்கிறதும் இல்லை, ஆண்டிஸ் எங்கேயாவது என்னை பார்த்தாங்கன்னா அவங்க எனக்கு விஷ் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தங்களாக என்னை ஏற்றுக்கிட்டதுனால தான். ஸோ அந்த விதத்தில் அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் எல்லாருக்கும் நன்றி. ஹாய் அருள். ஸ்டவ் மேலே கடாய் சாங், எனக்கு அந்த லிரிக்ஸ் தெரியலையே. ஐ திங்க் அது பாலா பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை கேட்ட எனக்கு பாலா ஞாபகம் தான் வருது. நியூ ரெசிபீஸ் எப்போ போஸ்ட் பண்ணுவீங்க? சரி ஓகே, நியூ ரெசிபீஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான். ஹாய் அரவிந்த். அரவிந்தன், லாக்டவுனில் எல்லோரும் சேஃபாக இருக்கணும்னு என்னோட அக்கா சில சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் சிஸ்டர் அவங்க மாறிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. பாலான பாடல சிவாங்கி அக்கா பாடினாங்களா? சாரி. ஹாய் ஹாய். நெக்ஸ்ட் மூவி பேர் ஸோ அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நானும் அஃபீஷியலாக அவங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கண்டிப்பாக நான் சேஃபாக இருக்கேன். வில் யூ டைரக்ட் அ மூவி இன் ஃபியூச்சர்? ரியலி வாண்ட் டு நோ. ஆக்டிங் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் நிறைய கற்றுக்கிட்டு அதை ஒழுங்காக பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறமா டைரக்ஷன் பற்றி யோசிக்கிறேன்.
ஜெகதீஷ் சாரி, என்ன கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண தெரியல, சாரி ஜெகதீஷ். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் க்ளோயிங் ஸ்கின்? என்னோடய ஃபோன் போய் சொல்லுதுன்னு நினைக்கிறேங்க. என்னோடய ஃபோன், இந்த லைட்டிங், இப்போல்லாம் ஃபோன்லேயே நிறைய ஃபில்டர்ஸோடு வருது. நார்மல் கேமராலேயே அப்படி தான் ஸ்கின் க்ளோ ஆகுது. மற்றபடி எந்த சீக்ரெட்டும் இல்லை. மேபி நிறைய தண்ணி குடித்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஸ்வெட் அவுட் ஆனால் டாக்ஸின்ஸ்லாம் வெளில வரும்போது ஒரு க்ளோ கொடுக்கும். நாங்கள் டெய்லி ஐம் வாட்சிங் குக் வித் குமாலி இன் ஹாட் ஸ்டார். தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் குக் வித் குமாலி ரீடெலகாஸ்ட் பண்ணும்போது கூட பார்க்காத நிறைய பேர் பார்த்தீங்கன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அந்த மெசேஜஸ்லாம் கூட நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ரவி. ஃபேவரட் ஹாலிடே ஸ்பாட்? இயர்லி ஒன்ஸ் வந்து குற்றாலம் போவோம். என்னோட அம்மா ஒரு தென்காசி, ஸோ அங்கே போய் அந்த எஸ்டேட் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அந்த பார்டர் கடையில் உள்ள பரோட்டா அண்ட் கலக்கி அந்த சால்னாலாம் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 days அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஊரே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இன் விஜய் டிவி கலக்க போவது யார் தாங்க போயிட்டுருக்கு. இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே அந்த ஷூட் ஆரம்பிக்கும். ஸோ கலக்க போவது யாரில் தான் உங்களை அடுத்தது மீட் பண்ணுவேன். பிக் பாஸ் வாங்க, சப்போர்ட் பண்ணுவோம். வந்தால் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹவு மச் டு யூ மிஸ் சீயிங் மை ஃபேஸ்? ஹாய் ஆர்த்தி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னோட அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் மெயினாக உன்னோட வாய்ஸ், உன்னோட பாட்டு. ஸோ சீக்கிரம் நம்ம வந்து பாடி காட்டணும். உங்கள் ஃபேவரட் ஹீரோ? என் ஃபேவரட் ஹீரோ விஜய் சார். கசின் விஷால், ஹாய் டாக்டர் விஷால். ஸோ என்னோடய கசின் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, விஷால். அவர் வந்து டாக்டர் படிச்சிட்ருக்காரு. நாட்டி ஃபெலோ பட் ஸ்டூடியஸ் ஃபெலோ டூ. பாசக்கார பையன். உமன் பேஸ்ட் மூவி வில் யூ டூ? கண்டிப்பாங்க. எனக்கு ஆக்டிங் ஸ்கோப் இருந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நிறைய சேலஞ்சிங்கான ரோல்ஸ் வரும்போது அதுதான் உண்மையிலே ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கும் போது ஆர்டிஸ்ட்டாக நல்ல ஆர்டிஸ்ட் பேர் வாங்கணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வரும்போது டெஃபினட்டாக பண்ணுவேன். லவ் யூ ஆர்த்தி. ஓவியா, பிக் பாஸ் வாங்க. தேங்க்யூ உங்களோட லவ்வுக்கு. டு யூ லவ் மீ பேபி? கார்த்திக் அக்கா, அஃப்கோர்ஸ் ஐ லவ் யூ. ஹாய் டு சவுந்தரன் ஆல்சோ. டாக் அபவுட் லேபிள் டிஎஸ் கலெக்ஷன். எனக்கு ஆக்சுவலி நிறைய இந்த ஷோஸோ ஈவெண்ட்ஸ் ஷூட்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட்யூம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஆசை உண்டு. ஸோ நிறைய டிசைனர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களோட ஸ்டைலிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்துருக்கு. தேங்க்யூ டு ஆல் மை டிசைனர்ஸ். அண்ட் என்னோட எனி டைம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து லேபிள் டிஎஸ் தான். ஸோ சுந்தரி என்னோடய சிஸ்டர், அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம் ப்ளஸ் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கூட. ஏன்னா நிறைய சண்டை போட்டு தான் நான் வந்து காஸ்ட்யூம்ஸை வாங்கிடுவேன் எப்படியாது. ஸோ என்னோடய ஃபேவரட் அண்ட் ஈஸி டு ஆக்சஸ் லேபிள் டிஎஸ். தேங்க்யூ. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸும் வந்து லேபிள் டிஸ்னர் தான். வில் யூ எவர் நோட்டீஸ் மீ? உங்கள் பேர் என்னன்னு தெரியலையே. ZXFEERX. ஹாய், நோட்டீஸ் பண்ணிட்டேன். பப்ஜி விளையாடுவீங்களா? என்னோட பிரதர் வந்து எப்போயுமே அதை விளையாடுவார். எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. ஸோ ஒரே ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல, அதனால் அதுக்கப்புறம் நான் விளையாடல. ஹாய் ரஞ்சினி. தேங்க்யூ. லெட்ஸ் டூ மோர் வண்டர்ஸ் டுகெதர் அண்ட் இன்ஸ்பயர் மெனி பீப்புள் காஸ்ட்யூம் வைஸ். ஷுர். வென் ஐ கம்மிங் டு பாலிடிக்ஸ்? ஐயோ, அப்படியே இந்த லைவ் விட்டு போயிடணும்னு நினைக்கிறேனே. ஃபஸ்ட்டு தெரில, க்வெஷ்சன் பாஸ்.
எங்கள் அம்மா அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களும் உங்களோட பெரிய ஃபேன். நீங்கள் அனுப்புகிற நிறைய வீடியோஸ் வந்து எங்கள் அம்மாவே எனக்கு காட்டுவாங்க எடுத்து. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பெரிய ஹாய் அவங்கக்கிட்ட இருந்து. பிரதரோட பப்ஜி ஐடி கொடுங்க, சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்கோங்க. கொரோனா உங்களுக்கு வரலையா, அதுக்கு மட்டும் எப்படி உங்களை பிடிக்காம போச்சு? அதுக்கு என்ன பிடிக்காமல் இருக்கிறதே நல்லது. தயவுசெய்து அப்படியே ப்ரே பண்ணிக்கோங்க எனக்காக. ஹலோ, அப்போது எப்போவும் சிங்கிள் தானா? இப்போதைக்கு ரொம்பவே சிங்கிள் அண்ட் ஐம் ஹாப்பி பீயிங் சிங்கிள். அம்மாவை லைவில் காட்டுங்க. அம்மா இங்கே இல்லையே, வேறு ஒரு ரூமில் இருக்காங்க. ஸோ இன்னொரு நாள் நான் லைவ் வரும்போது அம்மாவை கண்டிப்பாக காட்டுறேன். ஹாய் பிரேம், தேங்க்யூ. ஹாய் ஜஸ்வந்த், ஃபேன் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஹாய் பிரதீப். ஹாய் சந்துரு, எப்போது திருநெல்வேலி வருவீங்க? திருநெல்வேலி தெரியலையே இப்போத்துக்குள்ளே, மேபி லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். என்னோடய தாத்தா திருநெல்வேலியில் இருக்கார், ஸோ டெஃபினட்டாக அவரை போய் விசிட் பண்ணணுன் இருக்கேன். தலை ஃபேனாக தளபதி ஃபேன். நானும் குக் வித் கோமாளி ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க. அந்த ஷூட்டு, அங்கே உள்ளவங்க எல்லாமே மிஸ் பண்ணுறேன். நான் குக் வித் கோமாளி டீமையே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உங்களை மாதிரியே. ஹாய் அம்மா. ஹாய் ஷிவாங்கி, ஹேட்யூ. உனக்கு மட்டும் ஹாய் சொல்லியா, இப்போ தாம்மா உன்னோட கமெண்ட்டே பார்க்குறேன். ஹாய் ஷிவாங்கி, லவ் யூ. உன்னோட க்யூட் வாய்ஸ், நீ ஒரு க்யூட்டி. உன்னை போய் நான் வந்து எப்படி இக்னோர் பண்ணுவேன்? ஹாய். தேங்க்யூ. நீங்கள் சைட் அடிச்சிருக்கீங்களா? சைட் அஃப்கோர்ஸ் அடிச்சிருக்கேனி. ஹாய் ஷிவாங்கி, கூட லைவ் பண்ணுங்க. பண்ணுறேன், சூன் பண்ணுறேன். டிவி ஷோஸில் உங்களை மிஸ் பண்ணுறோம். நானும் டிவி ஷோவை மிஸ் பண்ணுறேன். டிவி ஷோ மூலிமா உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறத மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த லாக்டவுன் முடிஞ்சோடனே நம்ம ஷூட் பண்ணுறோம், மீட் பண்ணுறோம். ஹாய் முகமது. ஹாய் ஹாய் காட் அண்டர் ஸ்கோர் ASGARD, அதை எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணணும் தெரியல. ஹாய் குண்டா ஆயிட்டிங்களா அக்கா? ஒருவேளை இந்த ஆங்கிள் அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் நான் வெயிட் செக் பண்ண வரைக்கும் ஆள். ஹாய் லவ் யூ, லவ் யூ ஸோ மச். ஹாய் ஹாய், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் மகேஷ். ஓகே, எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி இன்ஸ்டா லைவில் என்னோட ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் நிறைய நாள் வந்து உங்களால் உண்மையிலே நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்து நான் நிறைய ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்க டைம்ஸ் உண்டு. அண்ட் நிறைய சப்போர்ட் அண்ட் லவ் நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதை நான் உங்கள் எல்லோரையும் நான் ஒரு பிளெஸிங்காக தான் பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடச்சிது. ஸோ இன்ஸ்டா லைவ் மூலமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு என்னைக்காவது கிடைக்கும் போது டெஃபினட்டாக உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லைவில் மீட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. பாய் பாய்.